இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா? ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் சமமா தருவோம் சொன்னாங்களே, தந்தார்களா? அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் சொன்னாங்களே, தந்தார்களா? இது அத்தனையும் நாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. கொஞ்ச கால தவறுனா நீங்க போனா கூட உடனே கள்ள ஓட்ட போட்டு ஏமாத்திடுவானுங்க. இந்த திமுக அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில இருக்கிறவங்க 7 பேரா 10 பேரான்றது முக்கியம் இல்ல, 4 பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி. அனைத்து பாக்ஸும் கரெக்டா ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சா செக் பண்ணி பூட்டி சீல் வச்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி வாங்க. ஏன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 400 கிட்ட ஜெயிச்சாதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் 200 இடங்கள் தான் வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுது. மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க, ஒருத்தர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மற்றொருவர் பார்த்தா மெய்யநாதன். ஆனா இந்த 2 பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா? ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் சமமா தருவோம் சொன்னாங்களே, தந்தார்களா? அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் சொன்னாங்களே, தந்தார்களா? இன்னைக்கு மின்கட்டண உயர்வு உங்களுக்கு சந்தோஷமா? சொத்து வரி உயர்வு சந்தோஷமா? இந்த ஆட்சி உங்களுக்கு சந்தோஷமா? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை ஆகுது, அது உங்க எல்லாருக்கும் நிம்மதியா? இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகள் இருக்கு, அது எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கே, இது கேள்விக்குறியா இல்லையா? எல்லா பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, இதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா? இது அத்தனையும் நாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாய்ப்பை கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாதாரண கூட்டணி இல்லை, இந்த கூட்டணி நான் திருச்சியிலேயே பேசுறது போல 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் என்ற 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே நாம் அமைக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவரோடு நான் பேசி நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு நம்ம மாபெரும் வெற்றி கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கோம். கூட்டணி தர்மத்தை எல்லாரும் மதிச்சு நடந்தால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மறந்துடக்கூடாது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால 19ஆம் தேதி காலையிலேயே அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று முதல் வாக்காக உங்கள் வாக்குகளை கருப்பையா அவர்களுக்கு 2ஆம் மட்ட இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கொஞ்ச கால தவறுனா நீங்க போனா கூட உடனே கள்ள ஓட்ட போட்டு ஏமாத்திடுவானுங்க. இந்த திமுக அதனால தான் சொல்றேன், காலையில விடிஞ்ச உடனே என்ன வேலை இருந்தாலும் காலையிலே அவங்கவுங்க கட்சி வேஷ்டி துண்ட போட்டு கடமையை, ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற காலையிலே போய் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சகோதரர் கருப்பையா அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே 2வது நம்பர் மக்களுக்கு கொடுத்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில இருக்கிறவங்க 7 பேரா 10 பேரான்றது முக்கியம் இல்ல, 4 பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி, எது மக்கள் விரும்பும் கூட்டணி, எது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பதுதான் முக்கியம். ஏன்னா
அதிமுக நாளெழுத்து, தேமுதிக நாளெழுத்து, எஸ்டிபிஐ நாளெழுத்து, நாம் அமைச்சிருக்கும் கூட்டணியும் நாலு. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4 என்பதை நிச்சயமாக ஒரு சரித்திர வெற்றியை நாம் படைக்கிறோம். இன்னைக்கு 19 5 எல்லாரும் சீல் வச்சு அனைத்து பாக்ஸும் கரெக்டா ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சா செக் பண்ணி பூட்டி சீல் வச்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி வாங்க. ஏன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளை விடக்கூடாது, விடக்கூடாது. இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல. பணக்காட்டு நரிகளில் இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுவதற்கு என்பதை நீங்கள் பாடமாக அவர்களுக்கு புகட்டணும் சொல்லி இந்த நேரத்திலும் எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். 4 வருகின்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை மட்டுமில்லை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா 400 கிட்ட ஜெயிச்சாதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் 200 இடங்கள் தான் வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதனால சொல்றேன், இன்னைக்கு நம்ம எம்பிக்கள் ஜெயிச்சா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக பேசி நம்மளால கொண்டு வர முடியும். நல்ல வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சிந்தியுங்கள். கடவுள் ஆறறிவு படித்ததே சிந்திப்பதற்காக. அதுவும் இன்னைக்கு புதுக்கோட்டை மக்கள் உங்களுக்கு சிந்திக்க தெரியும். நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே தந்து மகத்தான வெற்றியை தந்து கருப்பையா அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற செய்தியை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.